என் பேர் பாண்டியராஜ். என் வயசு 33. நாங்கள் வந்து 7 வருஷமாக கடை வச்சுருக்குறோம். காலையில் 2 மணிக்கு வருவோம், மதியம் 4 மணிக்கு வீட்டுக்கு போவோம். அதான் எங்களோட லைஃப். எங்கள் இங்கே மார்க்கெட்டில் பொறுத்தவரை எங்கள் லைஃப் அதான். ஆமாம், ரெஸ்ட் எடுக்கிறதுல மதியம் 4 மணிக்கு மேலே தான். நேற்று வந்து காலைல 300 இருந்தது, மதியானம் 400 இருந்தது. அந்த மாதிரி வியாபாரம் நல்லா ஆச்சுன்னா ரேட்டு நாங்களே மாற்றி 10 ரூபா சேர்த்து விற்கிறது. வியாபாரம் இல்லைனா 10 ரூபா கம்மியாக கொடுப்போம். நைட்டு வியாபாரம் தான், நைட்டு வியாபாரம் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மதியானத்தில் வர்றது கொஞ்சமாக தான் வியாபாரம் ஆகும். எப்போயுமே காலைல வியாபாரம் தான் நல்லாயிருக்கும். ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்களா? ஆ, இருக்குது. ரெகுலராக ஆ இருக்கு கஸ்டமர்லாம் இருக்காங்க. அப்போ போகிறவங்க அதில் லேலர் கஸ்டமர் இருக்காங்க. இந்த மாதிரி விசேஷத்தை இதில் வந்து மற்றவங்க வீட்டில் இருந்து வரவங்க வராங்க. இப்போ நார்மலாக வாங்கிட்டு போய் மாலை கடை வியாபாரம் பண்ணுறவங்க, தெருவில் கட்டி வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறோம். நாங்கள் வந்து ரோஸ் வியாபாரம் பண்ணுறோம், அரளிப்பூ வியாபாரம் பண்ணுறோம். இது வந்து லோடை வந்துடும், நீங்கள் போய்ட்டு அவங்க எத்தனை இறக்கிடுவாங்க. அது லோடை அவங்களும் வந்து இறக்கிடுவாங்க, நாங்கள் வியாபாரம் பண்ணுறது மட்டும். காலையில் ஒரு ரேட்டாக இருக்கும், அப்புறம் போக நெருங்க டைம் கொஞ்சம் காலி சீக்கிரம் வேகமாக காலி ஆச்சுன்னா கொஞ்சம் 20 ரூபா எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். விற்கல அப்படின்னா 20 ரூபா கம்மியாக சொல்லுவோம். இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி இப்போதைக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்? லாக்டவுனுக்கு முன்னாடி கடை இங்கே மார்க்கெட் கிடையாது. அப்போ வந்து நாங்கள் வானகத்தில் தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து காலைல 10 மணி மணி தான் டைம் கொடுத்துருந்தாங்க. 6 மணிக்கு ஃபஸ்ட்டு நைட்டு 6 மணி மணிக்கு டைம் கொடுத்தாங்க. அப்புறம் 10 மணிக்கு டைம் கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே வந்த பின்னாடி காலைல 10 மணிக்கு டைம் கொடுத்தாங்க மார்க்கெட்டில். அப்புறம் 12 மணி ஆயிடுச்சு, இப்போ 4 மணி டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வர இந்த மாதம் பரவாயில்ல, இந்த ஆடி மாதம் வியாபாரம் பரவாயில்ல. என் பேர் சுரேஷ். கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் பூ மார்க்கெட்டில் இருக்கேன். பேரிசிலேருந்து கோயம்பேட்டிலேருந்து பூ வியாபாரம் பண்ணுறேன். காலையில் 3 மணிக்கு எழுந்திருப்போம். சாயந்தரம் பூ கம்மியாக வந்தால் சீக்கிரம் வேலை முடிச்சிடும். பூ அதிகமாக வந்தால் ஒரு 4 மணி ஆகும். சம்பளம் ஒரு மார்க்கெட்டில் ஒரு 700-800 கொடுப்பாங்க. அதை வச்சு எங்கள் பழம் போட்டுறேன். என்ன, இந்த லாக்டவுனில் கொஞ்சம் சிரமப்பட்டேன். இந்த லாக்டவுனில் கொஞ்சம் மார்க்கெட் திறந்துருக்கு. மீதி வந்து இதே எங்களுக்கு தொழில். என்ன, இது லோடு வர்றது உங்களுக்கு சீட்டாக வந்துடுமா இல்லை நீங்கள் போய் அங்கே எடுத்துகிட்டு வந்து? இல்லை, எங்கள் ஒசூரில் வந்து அங்கேருந்து ஆசாமி பூ போடுவாங்க. நாங்கள் முன்பணம் கொடுப்போம், அவங்க பூ போடுவாங்க. என்ன விலைன்னு சொல்லிட்டு நாங்கள் பில்லு போட்டு அனுப்பிச்சி விட்டுருவோம். சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட் இருக்குமா இல்லை இந்த பூ இந்த ரேட்? ஆமாம், இப்போ வந்து வரலட்சுமி வருது. இன்றைக்கி வரலட்சுமி, இத்தனை நாள் வந்து விலை கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வரலட்சுமி வந்து மல்லி 300 சேரு, 300லேருந்து 500 வரைக்கும் சேரு. பூ வந்து ரோஸ் வந்து 150 ரூபா, 200 ரூபா. சம்மங்கி சேரு 100 ரூபா சேரு. இது அரளிப்பாட்டு 200 ரூபா, நஞ்சங்கொட்டைக்காய் 500 ரூபா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு வரும். இப்போ இது எத்தனை மணி வரும் நாளைக்கு இங்கே இருப்பீங்க? 3 மணி வரைக்கும் இருப்பேன். நான் அந்த மார்க்கெட் வந்து ஒரு 6 வருஷமாக அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். காலையில் ஒரு மணிக்கு வருவோம். இப்படி வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 2000 போகிறதுக்கு போய் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் இதே லைஃப்லேயே போயிட்டுருக்கு. எங்களுக்கு எங்ககிட்ட வந்து பொருள் வந்து ஒரு 11 மணிக்கு வரும். அதை டெலிவரி விட்டு கணக்கு முடிச்சுட்டு எப்படி போகிறது மணி 2000. ஆ சொல்லுங்கண்ணா. உஜால 15 ரூபா சொன்னா. அதே கிலோவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே ரொம்ப டவுனாக இருக்குது. வியாபாரமும் ஒன்றும் சுத்தமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வாழ்க்கை வந்து எதை நோக்கி போகுதுனே தெரியாத பயணிச்சுட்டு இருக்கோம். மார்க்கெட் வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இதில் என்ன வரும்னா, கண்ணு மொழிக்கணும், கஷ்டப்படணும். அப்படி தான், அப்படி கஷ்டப்பட்டால் தான் வந்து நம்ம வந்து முன்னேற முடியுங்கிறதுக்காக வந்து பண்ணுறோம். எதுவும் இன்னும் செட் ஆகலை.
இல்லை இல்லை, லோடு வந்து நமக்கு வந்து ஹோல்சேல் கடை, இது சில்லறை கடைனா தான் நம்ம வந்து நம்மகிட்ட இருந்தால் மற்றவங்க எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம ஹோல்சேல் கடைங்கிறதுனால வந்து நமக்கே இதை டைரெக்டாக சரக்கு வரும். சரக்கு வந்து நம்ம ஆசாமிக்கு காலையில் வந்து பட்டி, இப்போ என்ன விலைக்கு விற்கிறோமோ அந்த விலைக்கு வந்து பட்டி போட்டு அனுப்பிச்சிடுவோம். ஒரு மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு வரும். இன்றைக்கி வந்து பாவக்காய் வந்து இப்போ இன்றைக்கி வந்து 20 ரூபா விலை, இதே பாவக்காய் வந்து நாளைக்கு 50 ரூபா விற்கலாம். கஸ்டமர் வந்து நாங்கள் எப்படி பார்த்தாலும் கடை போடுறதுக்கு 1 மணி ஆகிடும், ஆனால் கஸ்டமர் வந்து வர்றது 4 மணிக்கு தான். முன்ன மாதிரி வந்து எது வியாபாரம் இல்லை. 15 ரூபா போடுங்க, 15 ரூபா போடுங்க, 15 ரூபா. ஆமாம், மதியமாக ஆகிடும். அது தூக்கமே சில நேரம் வரவே வராது. எப்போ ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ கால் பண்ணுவாங்க, ஏன்னா வண்டி வந்து ஒரு டைம் வந்து கேட்டில் விட மாட்டாங்க பார்சல்னா. அதனால் வந்து நைட்டில் நாங்கள் 1 மணிங்கிறது 10 மணி கூட வர மாதிரி வரும். இப்போ நாங்களாவது 1 மணிக்கு வந்தால் ஓனர்லாம் 10 மணிக்கு வந்தால் தான் டெலிவரி பண்ண முடியும். இதே எங்களுக்கு வர கஸ்டமர் வந்து மற்றவங்க கூட வந்து இப்போது போட்டி தான் அதிகம், அங்கே போட்டி போகிற மாதிரி வருவாங்க. இல்லை ஒரு நாளைக்கு இல்லை, மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எல்லாமே வந்து பொதுவான ஆள் தான், ரெகுலர்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் இப்போ வந்து காலையில் 1 மணிக்கு ஒரு விலை வைக்கும், காலையில் இது வந்து 20 ரூபா எடுத்தது, இப்போ வேணால் 15 ரூபா விற்பாங்க. அதனால வந்து ஏன்னா நேரத்துக்கு நேரம் வந்து விலை வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இப்போ 20 ரூபா விற்கிறோம், காலையில் 5 காலையில் ஒரு 7-8 மணிக்கு வேலை 20 ரூபா விற்க முடியாது. வரவங்க என்ன நினைப்பாங்க, 10 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்னு தான் நினச்சி வருவாங்க. அதனால் வந்து சரி இதை வச்சு நாளைக்கும் விற்க முடியாது, இன்றைக்கே வந்து போட்டு விலை கம்மியாக இருந்தாலும் விற்று தான் ஆகும். இருக்கிறதே விலை கம்மியாக, விலை கம்மியாக அப்போ ஆமாம், அப்போ அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி குலை வேலைன்னா விலை குறைச்சிட்டே வரும். சங்கர், நான் வந்து 23 வருஷமாக இங்கே வியாபாரம் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 8-9 மாதமாக தான் வியாபாரம் சரியில்லை. முன்னெல்லாம் நல்லா இருந்தது, காலேஜுக்கு அனுப்புறதுக்கே முடியல, ஃபீஸ் கட்டவும் இல்லை, அனுப்பலை. கடைக்கு தான் வேலைக்கு வந்தேன், இப்போ ஊருக்கு போய்க்கிறேன். நைட்டு 2 மணிக்கெலாம் வந்துடுவேன், காலையில் 11 மணி 12 மணிக்கெலாம் முடிஞ்சுடுவேன். மிச்சம் ஈவினிங்லாம் கிடையாது, மறுநாளுக்கு தான், மறுநாள் நைட்டு தான். இங்கே நைட்டு 10 மணிலேருந்தே வர ஆரம்பிச்சேன். இல்லை, நம்ம ஹோல்சேல் சரக்கு வந்துச்சுன்னா அங்கே வச்சு டெலிவரி பண்ணுறோம், அங்கே கடை இருக்கு. மிச்சம் மீதி எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறோம், சீக்கிரம் வர்றாங்க. இன்னும் கஸ்டமர் 3 மணிக்கெலாம் வந்துடும். என் பேர் கார்த்திக், நான் வந்து ஒரு வருஷமாக சேர்ந்துருக்கேன் வந்து. நான் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கோசம் இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து வேலை சேர்ந்தேன். நாங்கள் வந்து நைட்டு 10 மணிக்கு வரோங்க சார். நைட்டு 10 மணிக்கு வந்து மணி 3 மணி ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட்டு. 3 மணி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஒரு 8 மணி மட்டும் செய்வோம், 8 மணி கிளம்பிடுவோம். எப்படி ரெகுலராக எப்போவுமே செய்கிறமா, இல்லை அப்பப்போ கூப்பிட்ற இடத்துல போயிட்டு? கூப்பிட்ற இடத்துல நாங்கள் போவோம், கஸ்டமர் வருவாங்க இந்த இடத்துல, அங்கே எத்தனை வண்டியில் புக் பண்ணோம். எப்படி நான் இது மார்க்கெட் உள்ளே பண்ணீங்களா, வெளியில் கூட? இல்லை இல்லை, மார்க்கெட் உள்ளே தான். மார்க்கெட் உள்ளே இங்கேருந்து இந்த இடத்துல உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து வண்டிக்கு ஒத்துப்போம், ஏற்றின்னு போவோம். எதுலாம் ஏற்றிருக்கீங்க? வாழைப்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, எல்லா ஐட்டம் கஸ்டமர் அந்தந்த ஐட்டம் ஒன்று ஒன்று போடுவாங்க. இப்போ இதை வந்து உங்ககிட்ட ஓனர்ஸ் சொல்லி அனுப்புவாங்களா, இல்லை கஸ்டமர் வருவாங்க? கஸ்டமர் வந்து அங்கங்கே போடும், அந்தந்த கையில் போட்டுருவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அந்தந்த கையில் போட்டால் அவங்க பேர் சொல்லுவாங்க. பேர் சொன்னால் அந்த கையில் போய் போனால் இன்சில் போடுவாங்க. அந்த இன்சில் பேர் சொன்னோன்னா அங்கே போனால் டக்குன்னு ஏற்றி விட்ருவாங்க. ஏற்றி விட்டு அவங்க லோடு ஏற்றிடுவாங்க. நீங்கள் சொல்கிற இடத்துல போய் நம்ம சொல்கிற இடத்துல வண்டியில் வந்து நாங்கள் இறக்கிறோம். வண்டியில் இறக்கிறோம். இது எப்படி, நான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் ஏற்ற மாதிரி காசு தருவாங்களா, பழத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லை எல்லாம் வந்தாலும்? ஒரு வண்டிக்கு ஏற்றணும்னு சரி 200-250 அதுமாரி கொடுப்பாங்க. இதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக நீங்கள்? ஆமாம், 3 மணி வரை செய்வீங்களா? இல்லை இல்லை, காலையில் 3 மணிலேருந்தே 8 மணி மட்டும் காலையில் செய்வோம். 8 மணி க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு போடுவாங்க. மறுபடியும் அடுத்த நாள் மாதிரி? ஆமாம், அடுத்த நாள் நைட்டு வருவோம். மறுநாள் பிள்ளைங்க அதே அதாவது நைட்டில் தான் வேலை இருக்கும், பகல் டைம். ஆமாம், விடியால் 3 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட். 3 மணிலேருந்து ஓகே.